ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பழமையான சர்ச் தான், கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையானது. இது ஆர்ட் ஆஃப் த சென்னையில் இருக்க மோன்றல் பக்கத்தில் நுங்கம்பாக்கம் St.Teresa's சர்ச். St.Teresa's சர்ச் வந்து எனக்கு வெரி சென்டிமெண்டலான சர்ச். ஏன்னா இந்த சர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியும் இந்த சர்ச் பற்றி. மோன்றல் பக்கத்தில் ஒரு பிஸியான சரௌண்டிங்கில் நுங்கம்பாக்கம் திரும்பும் போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்கும், பாய் நாய்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டு நம்ம ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும். அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத முடியும். நம்ம வெளியே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் ஒரு ஒயிட் அட்மாஸ்ஃபியரில் இருக்கு. நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங், உட்காந்துட்டு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணாங்க பை ஃபாதர் லாரன்ஸ் ராஜ். ஃபாதர் லாரன்ஸ் ராஜ் வந்து நிறைய சர்ச் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காரு, சாந்தோம், அதுக்கு முன்னாடி பெசநகரில், அப்புறம் இப்போ சின்னமலையில் பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் சின்னமலையை போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல மாற்றிருக்காங்க. இந்த சர்ச்சோட பிளானிங் பார்த்திங்கன்னா ஜீசஸோட க்ராஸ் பில்ட் பண்ணி கட்டியிருக்காங்க, அது யூனிவர்சலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். சர்ச் உள்ள நுழைஞ்ச மெயின் ஆல்டர், அப்புறம் வலது பக்கத்தில் ஒரு என்ட்ரியும் இடது பக்கத்தில் ஒரு என்ட்ரியும் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து வலது பக்கத்தில் இருக்கிற என்ட்ரியில். வலது பக்கத்தில் என்ட்ரி ஆனோன்னு அதுக்கும் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அந்த தொடர்ந்து ஒரு ஒரு ஸ்டாச்சு என்னென்னா மதர் த்ரேசா ஆஃப் கல்கட்டா வச்சுருக்காங்க உள்ள நுழைஞ்சோடனே வலது பக்கத்தில். அது பக்கத்தில் St.Teresa ஆஃப் அவிலியா. இந்த St.Teresa தான் கோபேட்ரன் செயிண்ட் இந்த சர்ச்சுக்கு, மற்ற வந்து செஞ்சூடு, அப்புறம் டிவைன் மர்சி வச்சுருக்காங்க, அப்புறம் செயிண்ட் ஜோசப் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அப்புறம் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பியட்டா ஸ்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாச்சு இந்த ஸ்டாச்சு. இந்த சர்ச்சிலேருந்து நம்ம மேலோட்டு பார்த்தோம்னா அந்த காலத்து மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க, அந்த வுட்டு மேலே அந்த வுட்டு மாதிரி பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பாலிஷ் பண்ணி இன்டீரியர் இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சோட இடது பக்கத்தில் பார்த்தோன்னா சென்ட் மைக்கேல் இருக்கிறார், சகாய மாதா ஸ்டாச்சு இருக்குது, ஐ மீன் சாரி பிக்சர், அப்புறம் சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அப்புறம் சென்ட் ஆண்டனி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அப்புறம் செஞ்சூடு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. செஞ்சூடு வந்து ஒரு கோ பேட்ரன் செயிண்ட் St.Teresa சர்ச்சுக்கு, அப்புறம் செயிண்ட் அல்ஃபோன்சா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து இந்த மெட்ராஸில் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபோர்ட் செயிண்ட் ஜார்ஜ்லேயும் பாரிஸ்லேயும் தான் அவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக இருந்துச்சு, அவங்களோட வர்த்தகம் நடந்து இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருந்து இருந்த மக்களும் சில போர்ச்சுகீஸாக இருந்தாங்க, சில அர்மீனியன் கேத்தலிக்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க, ஒரு சின்ன சாப்பிள், ஒரு சாப்பிள். இந்த சாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல சின்ன ஒரு சாப்பிள் கட்டினாங்க 1912. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மக்கள் தொகை அதிகமாக கிறிஸ்டின் கம்யூனிட்டி இந்த ஏரியாவில் அதிகமாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிவாக்கினாங்க. ஃபஸ்ட்டு சாப்பில் கட்டினது ஒரு சர்ச்சாக விரிவாக்கினாங்க. அந்த விரிவாக்கினதுக்கப்புறம் 1930s ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பேரிஷாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ் பேரிஷாக ஆக்கினாங்க சர்ச். சர்ச் வந்து 2002 அப்புறம் ஃபாதர் லாரன்ஸ் ராஜ் இருந்தார்னு நினைக்கிறேன் ஃபாதர். அப்போ வந்து அவர் பாரிஷ் ப்ரீஸ்டாக இருந்தார். அப்போ வந்து சர்ச் வந்து அப்லிஃப்ட் பண்ணார், ஒரு ரெனோவேஷன்லாம் பண்ணாங்க. ரெனோவேஷன் பண்ணதுக்காக தான் இப்போ வந்து இந்த அப்பியரன்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்ச் வந்து பார்க்கணும், நல்ல அழகான சர்ச்சு.